திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த சுல்தான் பகதூர் என்பவரின் மகன் அல் ஃபாசித். 22 வயதான இவர் விசாகப்பட்டினத்தில் LLB 3 ஆண்டு படித்து வருகிறார். இவர் சின்னாலப்பட்டி முத்தமிழ் நகர் பகுதியில் வசிக்கும் 12 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். பின்னர் சிறுமியை ஏமாற்றி அவரிடத்திலிருந்து 6 பவுன் நகைகளை வாங்கியுள்ளார். சிறுமியின் தாய் நகை காணாமல் போனது பற்றி விசாரித்துள்ளார். அப்போது சிறுமி உண்மையை கூறியுள்ளார். இதையடுத்து சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விக்டோரியா தலைமையிலான போலீசார் சிறுமியிடம் விசாரித்த போது இளைஞர் அல் ஃபாசித்திடம் நகைகளை கொடுத்தது உண்மை என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அல் ஃபாசிதை போலீசார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். விசாரணையை தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அல் ஃபாசித் திண்டுக்கல் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறுமியை தனது இருசக்கர வாகனத்தில் அல் ஃபாசித் பின்தொடர்ந்து சென்று டார்ச்சர் செய்துள்ளார். அதனால் அவரின் விலை உயர்ந்த இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கறிஞராக படித்து வரும் இளைஞர் சிறுமியை ஏமாற்றி போக்சோ சட்டத்தில் கைதாகி உள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.